ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நிசாத வேர்ல்டு. நாம் இப்போ எங்கே நிற்கோம்னு சொன்னால், குண்டார் அணை பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதோட கரையில் தான் நம்ம இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அணையானது வந்து திருநெல்வேலி மாவட்ட நீர்ப்பாசன திட்டத்துக்காண்டி கட்டப்பட்ட ஒரு அணையாகும். இந்த அணை வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1979 1983 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த அணையானது வந்து நமக்கு வந்து 386 நீளமும் 36 உயரமும் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த அணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 மில்லியன் கனஅடி நீரை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுமா இந்த அணையில். இது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அணையானது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த வியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அந்த அணை எப்படி இருக்குது, இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு, சுற்றி உள்ள இடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது. அதையும் நம்ம வந்துட்டு வீடியோவில் பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். தண்ணி இருக்குமானு தெரியல இந்த டயத்தில், இப்போ தான் மழையை பெஞ்சிருக்கு. படகு சவாரி கூட இந்த இடத்துல விடுவாங்க. இது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தண்ணி வந்துட்டு குறைவாக தான் இருக்குது. அங்கே ஒரு படகு கூட நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு தண்ணி இல்லாத காரணத்தினால படகு எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. சுற்றுலா பயணிகள்லாம் வந்து ஏமாற்றத்தோடு இருக்காங்க. தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அணை நிறைஞ்சி வழியக்குள்ளே அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் அந்த இடம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல், இந்த மலைக்கும் இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் இடையில தான் அந்த அணை கட்டலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. சில அரசியல் காரணங்களுக்காண்டி இந்த ரெண்டு அணையையும் கட்டாமலே விட்டுட்டாங்க. இப்போதைக்கு நார்மலாக ஒரு அணை மாதிரி மட்டும்தான் கட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் இது மிகப்பெரிய அளவில் பெரிய டேமாக உருவாகியிருக்கும். இந்த ரெண்டு மலைக்கு இடையில டேமை கட்டிருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணி கிடக்கும்னு சொல்லிட்டு. அணையோட அப்டேட் படி இன்றைக்கி தண்ணி வந்துட்டு அவ்வளோவா இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அணை நிறைஞ்சி வழியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே உள்ள அணை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அணையோட எண்டு முடிவு. இங்கேருந்து தான் தண்ணியை திறந்து விடுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கிறனால எல்லாம் வறண்டு கிடக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. தண்ணி வழிஞ்சு விழலை. ஒரு மடம் மாதிரி ஒன்று இருக்குது, அதையும் போய்ட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மடையும் போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், இப்போ தான் சாரல் மலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் ஒவ்வொரு எல்லா பக்கத்துலேருந்து ஒவ்வொரு டூரிஸ்ட் வந்து நம்ம ஊரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் டூரிஸ்டோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான ஒருத்தர் இன்றைக்கி வந்துட்டு இந்த இயற்கையை ரசித்து இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. அவர்கிட்ட என்னென்னு கேட்டுருவோம். இவ்வளோ நேரம் உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் என்னத்தை ஃபீல் பண்ணீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால் முடிஞ்ச விஷயத்தை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு, அதனால் அவருக்கு வந்துட்டு எதுவும் சொல்லதுக்கு விருப்பம் இல்லையா? நம்ம வேறு யாருனாச்சும் ஒரு ஆளுக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் என்னுடைய ஷூவை வந்து நக்க வராரு. வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு கடைசியாக ஒரு மடையை பார்க்கலான்னு நினச்சோம். அந்த மடைக்கு பக்கத்துலேயும் வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள வியூ சும்மா செமையாக இருக்குங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையை ரசிக்கலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொன்னால் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நாலா பக்கமும் உங்களுக்கு மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் இது வந்துட்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சுற்றுலாத்தலமாகவே இருக்குது. இந்த இடத்துல வரக்குள்ளே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த இடம் வந்துட்டு சரியான ஒரு டேஞ்சரான ஒரு பகுதி. இதில் நிறைய பேர் விழுந்து இறந்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நான் சொன்ன அந்த மடையில் கூட அங்கே அந்த மடையில் கூட எத்தனையோ பேர் நீச்சல் தெரியாமல் வந்து ஆர்வ குளாரில் இறந்துருக்குறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் குளிக்கணும்னு முக்கியம் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து குளிங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறையா நம்மளை இழுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக மற்ற இடத்துகளில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இந்த இடத்துல நீச்சல் அடிக்க வந்துடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் இறந்துருக்குறாங்க.
இதில் வந்துட்டு சுழல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீர் அதிகமாக வரக்குள்ளே இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் மடப்பக்கத்தில் வரக்குள்ளே சுழல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இழுக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போதைக்கு தண்ணி இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்ணி வரக்குள்ளே குளிக்கும்போது சேஃபாக குளிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.